இது ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸாக பார்த்துட்டு வரோம், அதோடு சேர்ந்து முக்கியமான தகவல்களும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். பேசிக் இன்றைக்கி பார்க்க போகிறது ஷார்ட்கட்டு டே 10. அதுக்கு முன்னாடி சில ஃபேக்ட் வந்து பார்த்துட்டு போகலாம். ஃபேக்ட் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா எக்ஸாமுக்கும் ஆகாது, ஒரே விஷயந்தான். இது வருங்காலத்துலேயும் நிகழ்காலத்துலேயும் ஆகாது. எப்படின்னா, இதை வந்து மெயின்ஸ் பசங்களும் யூஸ் பண்ணலாம், எல்லா எக்ஸாமுக்கும் பயன்படுது. மெயின்ஸுக்கு நீங்கள் பேசிக் ஃபேக்ட்டு தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களை பற்றின ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கும். ஸோ பேசிக் ஃபேக்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரியா? மெயின்ஸ் பசங்களுக்கும், மற்ற போலீஸ் எக்ஸாமு, மற்ற நீங்கள் கீழ் லெவல் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இது உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள். ஸோ இதை பற்றி இன்றைக்கி பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே போகலாம். அப்படி இன்றைக்கி ஷார்ட்கட்டுக்குள்ளே போகலாம். ஆல் ஆர் மஸ்ட் நோ திஸ் டீட்டெயில்ஸ், பேசிக் ஃபேக்ட்ஸ். பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் 120/80 நார்மல்னு சொல்கிறாங்க, 130/85 நார்மல், கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். 140/90 ஹை அப்படின்னு சொல்கிறாங்க, 150/95 வெரி ஹை. ஆக்சிஜன் லெவல் செக் தோ ஆக்சிமீட்டர், கடையிலே விற்கிது ஆக்சிமீட்டர்னு ஒன்று விற்கிது, ஆக்சிஜனோட லெவலை கண்டறிவதற்கு பயன்படக்கூடியது, சரியா? இது வந்து கொரோனா காலத்தில் அதிகமான ஆக்சிமீட்டர் விற்றாங்க, ஆக்சிஜன் லெவலை வச்சு தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 94 இருந்தால் நார்மல், 95-100 இருந்தால் குட் ஆக்சிஜன் லெவல், 94-90 இருந்தால் லோ ஆக்சிஜன் லெவல், பிலோ 90 இருந்தால் வெரி லோ லெவல் ஆக்சிஜன் லெவல், அவங்க வந்து உடனடியாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட வேண்டியவங்க. அடுத்து பல்ஸ் பிஆர், பல்ஸ் ரேட்டு இப்போ நிமிஷத்துக்கு 72 தடவைன்னா நார்மல், அதாவது நிலையானது ஸ்டாண்டர்டு. 60-80 அப்படின்னா நார்மலாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 90-120 தடவை குடிக்கிதுன்னா அதிகமான இரத்த துடிப்பு, நாடி துடிப்பு உடையவங்க, சரியா? அடுத்து டெம்பரேச்சர், இல்லை எது கூடினாலும் குறைஞ்சாலும் பிரச்சனை, நார்மலாக இருக்கணும் இல்லை ஸ்டாண்டர்டாக இருக்கணும், சரியா? அடுத்து டெம்பரேச்சர், பாடியோட டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட்டில் 92-98.6 ஃபாரன்ஹீட் நார்மல், 99.0 நார்மல் ஃபீவராக இருக்கும், 100-100 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 100 ஃபாரன்ஹீட் to 102 ஃபாரன்ஹீட் ஹை ஃபீவர். ஹச்ஆர்எஸ்டி மீன்ஸ் சிடி ஸ்கேன் தோ செக்கிங் ஆஃப் கொரோனா இன்ஃபெக்ஷன், கொரோனா காலத்தில் பண்ணக்கூடியது. ஹச்ஆர்எஸ்டி ஸ்கோர் வந்து 0-8 இருந்தால் மைல்டு இன்ஃபெக்ஷன், கொஞ்சமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹச்ஆர்எஸ்டி சிடி ஸ்கோர் 9-18 இருந்தால் மாடரேட் இன்ஃபெக்ஷன், ஹச்ஆர்எஸ்டி ஸ்கோர் 19-25 இருந்தால் சிவியர் இன்ஃபெக்ஷன் அர்த்தம். மேலும் தகவல்களை இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இல்லை இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு ஜிக்க வேணும்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனலை லைக் பண்ணுங்கள். அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமானது அதே இது தமிழில் கொடுத்துருக்கேன். இதுக்கான PDF உங்களுக்கு டெலிகிராமில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி ஷார்ட்கட் ஆஃப் தி டே 10, சீக்வன்ஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் ஆர்டர் த எக்கனாமிக் பிளான்ஸ். பொருளாதார திட்டங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு வந்துச்சு, அந்த திட்டங்கள் வந்து இன்க்ரீஸிங், அதாவது இன்க்ரீஸிங்னா கூடுதல், அந்த அதிகபட்சத்துலேருந்து அப்படியே வருது, மேலேருந்து கீழாக வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் ஷார்ட்கட். ஓட் ஃபார் சிக்கன் பிரியாணி குரூப்ஸ், சிக்கன் பிரியாணி சாப்பிட்றவங்க எல்லாமே அதிகம்தான், யாருக்கு ஓட்டு போடணும், சிக்கன் பிரியாணி குரூப்புக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஷார்ட்கட். விஸ்வேஸ்வரய்ய பிளான் ஃபஸ்ட்டு, மேலேருந்து கீழாக முதலிடத்தில் விஸ்வேஸ்வரய்யா, இந்திய பொறியாளர் தந்தை, இவருடைய பிறந்த தினம் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. அடுத்து ரெண்டாவது FICCI பிளான், ஓட் ஃபார் எஃப்னா FICCI, அதாவது தொழில் முதலீட்டாளர்கள் அதாவது தொழில் அதிபர்களின் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சி ஃபார் காங்கிரஸ், காங்கிரஸ் மாநாடு, காங்கிரஸ் கட்சியோட கொண்டு வந்தக்கூடிய திட்டம் சி. அடுத்து பாம்பே திட்டம், 4 தொழிலதிபர்கள் கொண்டு வந்த திட்டம் சொல்கிறாங்க. அடுத்து காந்தியன் பிளான், அடுத்து மக்கள் திட்டம் பி ஃபார் மக்கள் திட்டம், எஸ் ஃபார் சர்வோதயா திட்டம், சர்வோதயா திட்டம் வந்து காந்தியின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரியான தகவல் உங்களுக்கு வேணும்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலிகிராம் சேனலில் இது தொடர்பாக PDF இருக்குது எடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம், நன்றி.